பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணை சட்டம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 17, இறை வார்த்தை 18. அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலில் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் வீட்டுக்குள் கடந்து வரும் வரை ஆண்டவர் தாமே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பாராக. இரவு முழுவதும் உங்களை கண் விழித்து பாதுகாத்த தெய்வம் இந்த நாளிலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெருமைப்படக்கூடாது. அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஏன் தெரியுமாம்? அவர் ஞானி உள்ளவராயிருந்தார், ஒரு ஞானியாக இருந்தார், ஞானத்தில் வழியாக எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தார், திருச்சட்ட நூலை கற்றி தேர்ந்தவர். இஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்காக சட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எல்லோரையும் அவர் அழித்து கொண்டு கொன்று குவித்து கொண்டு இருந்தார். அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவருக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அந்த மாற்றத்தின் வழியாக அவர் சொன்னார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்னார். இந்த நாளில் உங்களால் அப்படி சொல்ல முடியுமாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கின்றார், பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார், என்னிடம் இருக்கக்கூடிய பணமும் சொத்தும் நல்ல வேலையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்று நீங்கள் விசுவாச அறிக்கையிட முடியுமா? அவ்வாறு நீங்கள் விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்தி கொண்டு இருப்பார். பாருங்கள், இந்த நாளிலே ஒரு இறை வார்த்தை வாசிக்க கேட்டோமே. ஆண்டவர் ஒரு அரசருக்கு அறிவுரை கூறுகின்றார். எப்படி என்றால், நீ அரச பொறுப்பு ஏற்று அந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே உனக்குள் பெருமை வந்துவிடக் கூடாது. உம்மை எல்லோரும் புகழ்வார்கள், உம்மை போற்றுவார்கள், விருந்துக்கு அழைப்பார்கள். ஆனால் நீ எப்பொழுதும் நீ எந்த இடத்தில் இருந்து நீ வந்தாய் என்பதை நினைவில் கொண்டு மக்களை ஒடுக்காதபடி மக்களுக்கு நல்ல சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி அவர்களை அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வழிநடத்த வேண்டுமே என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த லேவியர் குருக்களை அழைத்து அவர்கள் கையில் உள்ள அந்த சட்டத்திட்டங்களை நீர் பெற்று நான் கொடுத்த கற்பனைகளை பெற்று கொண்டு அதை ஒரு ஏட்டில் எழுதி நீ வைத்துக்கொள். அதுவற்றை வைத்துக்கொண்டு இரவும் பகலும் அதை தியானித்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட. அப்பொழுது நீ பெருமை பாராட்ட முடியாமல் இந்த உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். இவ்வாறு நீ கடைபிடிக்கவில்லை என்றால் உனக்குள் சாத்தான் ஒரு பெருமையை கொண்டு வந்து நீ இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே உனக்கு வீழ்ச்சியை கொண்டு கொடுத்து விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எவ்வளவு மக்கள், என்னிடம் படிப்பு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, கல்வி இருக்கின்றது, என்னுடைய ஜாதி இருக்கின்றது, என்னுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். உற்று கவனித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மக்களோடு ஆண்டவர் ஒரு நாளும் குடிகொள்வது இல்லை. அவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார். அவர்களுக்குள் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆவி இருந்து செயல்படக்கூடாது. அநேக இடங்களில் ஜாதி பிரச்சனை இருக்கின்றது. அந்த ஜாதி பிரச்சனை இப்பொழுது திருச்சபைக்குள்ளும் நுழைந்து இருக்கிறது. அநேக மக்கள் அந்த ஜாதியை பிடித்து கொண்டு பெருமை அடித்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது உன்னுடைய பணமோ உமது படிப்போ உன்னுடைய சொத்துக்களோ உன்னுடைய ஜாதிகளோ உன்னுடைய அந்தஸ்தோ உன்னுடைய பெருமைகளோ அவருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்காது. நீ ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு உண்மையிலே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் உம்மை அழைத்து செல்வார். தானியேல் 5:20-21 வார்த்தை வாசித்து பாருங்கள். நபுக்கத்நேசர் ஆண்டவர் மேன்மையாக உயர்த்திய போது அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் நபுக்கத்நேசரை நோக்கி அவரது சிங்காசனத்தில் இருந்து தள்ளிவிட்டார். அவருடைய மகிமையை இழந்து போனார். அவர் மனிதர்களிடையே தள்ளப்பட்டார். அவருடைய இதயம் மிருகங்களுடைய இதயம் போன்று ஆயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆவி இருந்து செயல்படவில்லை என்றால் ஒருவனுடைய இதயம் ஒரு மிருகத்தின் இதயத்தை போல் மாறிவிடுகின்றது. சவுல் அரசனுடைய வாழ்க்கையை உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆவி அவர் பாவம் செய்து விழுந்த பொழுதும் ஆண்டவருடைய ஆவி அவரோடு இருந்து செயலாற்றவில்லை. அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெருமை இருந்தது. ஒரு வஞ்சகம் தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இருந்தது. ஆண்டவருடைய ஆவி செயல்படவில்லை. ஒரு மிருகத்தை போல் அவன் செயல்பட்டான். தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான். அவன் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான் தன்னுடைய பெருமை நிமித்தம். பாருங்கள், கடவுளுடைய தூதராய் இருந்தவர் லூசிபர், அவர் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவர், அவருக்குள் ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமை வந்ததனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட வான தூதர்களை தண்டிக்கும் பொருட்டு அவர் நரகத்தை உருவாக்கினார். அப்பொழுதுதான் நரகம் உருவாகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 14:10 எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 28:10 இந்த லூசிபரை பற்றி எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழுகின்றார், தாழ்மை உள்ளவருக்கும் அவர் இரக்கம் காண்பிக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 138:6 ஆண்டவர் உயர்ந்தவராயிருக்கின்றார், தாழ்மை உள்ளவரை உற்று கவனிக்கின்றார். யாராவது மேட்டின்மையோடு இருந்தார்கள் என்றால், பெருமையோடு இருந்தார் என்றால், அவர்களை தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கின்றார். அதே போல் விடுதலை பயணம் 4:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவருக்கோ இரக்கம் காட்டுகின்றார் என்று. இந்த நாளிலே தாழ்ச்சியான மனதோடு வந்திருக்கிறீர்களாம். ஒருவேளை பெருமையோடு அலைந்து திரிந்திருக்கலாம். பெருமையோடு அலைந்து உங்களால் எதையும் சாதிக்க முடிந்தது இல்லை, முடிய போவதும் இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த பெருமை ஒரு தடையாய் இருக்கும். எனவே இந்த நாளிலே நற்கரனை நாதரிடம் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய பெருமை எடுத்து மாட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே அவர் பொற்பாதத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை திடப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே எங்கள் ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, ஆண்டவரே எங்களை வழிநடத்துவதற்காக, எங்களுக்குள் இருக்கக்கூடிய பெருமையின் ஆவியை எடுத்து மாற்றுவதற்காக வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தந்தையே, அந்த நாளில் முதல் இந்த நாள் வரை நாங்கள் பெருமையோடு அலைந்து திரிந்திருக்கின்றோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய சொத்துகளையும் பொருள்களையும் பணங்களையும் படிப்பையும் வைத்துக்கொண்டு எதையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே பெருமை எது, பெருமையினால் வீழ்ச்சி பெற்ற அரசர்கள் யார் யார் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேன். இரவும் பகலும் உமது வார்த்தைகளை தியானித்து தியானமாய் இருந்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டும். தகப்பனே, உமது கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய ஏதாவது செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் நீர் அதை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த கட்டளையின்படி நடக்கவும் ஆண்டவரே மக்கள் மீது இரக்கம் கொள்ளவும் பாவங்களை பற்றி கற்றுக் கொடுத்து நல்லதொரு பாவ மன்னிப்புக்காக மக்களை தயாரிக்கக்கூடிய
நல்லதொரு பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கின்ற அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். நம் எந்த சூழ்நிலையிலும் பெருமையடைய வேண்டாம். ஆண்டவரை குறித்து பெருமையடைவோம், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.